ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான டூ டைப்ஸ் ஆஃப் மில்லட்டில் செஞ்ச பொங்கல் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டே ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச ஸ்வீட் பொங்கல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பு அளவுக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் இதோட 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிரும். மற்ற அரிசியை விட இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த அரிசியில் ஆந்தோசைனின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதய நோயை தடுக்கவும் மூளையோட செயல்பாட்டை மேம்படுத்தவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த அரிசியை ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாமை அரிசியில் செஞ்ச மிளகு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப் சாமை அரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அரிசியை வந்து 1/2 ஹவர் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 1 கப்புக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, தேவையான அளவு உப்பு, மூடியை போட்டு மூடி 3 விசில் வர வர வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பொங்கலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான சாமை அரிசியில் செஞ்ச ரொம்ப ஹெல்த்தியான மிளகு பொங்கல் ரெடி ஆயிரும். சாமை அரிசியில் இயற்கையாகவே சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால எலும்பு சத்தமான பிரச்சனைகளுக்கு சரி பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அயன், ஃபைபர் எல்லாமே நிறையா இருக்குது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் கொடுத்தோம்னா உடல் வலிமையாக இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டயபெட்டிஸ் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த 2 பொங்கலையும் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.